கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளை, இந்த புதிய மாதத்தை காண செய்து தேவாதி தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். கடந்த 4 மாதமாக ஆச்சரியமும் அற்புதமாய் நடத்தின தேவன் இந்த புதிய மாதத்தை, இந்த மே மாதத்தை கிருபையாய் காண செய்தார். இந்த மே மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்ய போகிறார்? இந்த காரியத்திற்காக ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்து ஜெபித்த பொழுது ஆவியானவர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை, உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தை மாத்திரம் ஒரு நாளும் மாறி போகாது. ஏன்னா சங்கீதம் 33:9 வாசிங்க, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். என்னாகமும் 23:19 வாசித்து பாருங்க, பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல, மனம் மாற மனு புத்தனும் அல்ல. 1 Samuel 15:29 வாசித்து பாருங்க, அவர் சொன்னதை குறித்து மனஸ்தாபப்படுகிற தேவன் அல்ல, மனம் மாற அவர் மனிதன் அல்ல. அப்போ ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னால் அது அப்படியே நடக்கும். அதுதான் விசுவாசம், அதுதான் நம்பிக்கை. இந்த மாதத்தில் மிகா 7:15 வசனத்தின்படி உன்னை அதிசயங்களை காண செய்வேன் என்று கர்த்தர் சொன்னார். பிரியமான தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காரியம் அதிசயம். சரி, அதிசயம்னா என்ன? நிறைய பேருக்கு அதிசயம்னா என்னன்னே தெரியாது. நடக்காத நடக்க முடியாத ஒரு காரியம் நடக்குதுன்னா அது அதிசயம். இன்றைக்கி இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்நாளிலையும் நடக்காத நடந்திராத அதிசயமான காரியங்களை, நடக்காத காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். இதை நீங்கள் விசுவாசிங்க, இது நடக்கும், இது நடக்கும். மனோவா என்கிற ஒரு மனிதன் முதிர் வயதாகிவிட்டான், அவனுக்கு குழந்தை இல்லை. நம்ம ஆபிரகாம் சாராவை பற்றி தான் அதிகமாக பேசுவோம். குழந்தை அப்படின்னா ஆபிரகாம், சாராள், அன்னாள், ஸோ அதுதான் நம்ம பேசுவோம். ஆனால் மனோவா, அவன் வயதானவன், தேவதூதன் தோன்றி அவனுடைய மனைவிக்கு நீ ஒரு ஆண் குழந்தையை பெறுவாய். இதை மனைவி வந்து மனவாட்ட சொல்கிறாங்க. டைரெக்டாக மனவாட்ட சொன்னால் மனவா நம்பியிருப்பான், விசுவாசிருப்பான். இப்போ மனைவி வந்து சொல்கிறதுனால, இல்லை இல்லை, அந்த தேவதூதன் என்னை பார்க்கணும், நான் சில காரியங்களை கேட்கணும். மறுபடி தேவதூதன் மனவா பார்த்தா என்ன கேள்வி கேட்டான் தெரியுமா? உங்கள் நாமம் என்ன? நியாயாதிபதிகளின் புத்தகம் 13:18 நீங்கள் வாஸ்து பார்த்தா மனவா அந்த கர்த்தருடைய தூதனை பார்த்து உங்களுடைய நாமம் என்ன? அப்போ தான் கர்த்தருடைய தூதன் சொல்கிறாங்க, நீ அதை கேட்பானேன், அது அதிசயம். அதிசயமாக மனவாவுடைய வாழ்க்கையில் அதிசயம் நடந்துச்சு, நடந்துச்சு. நம்ம லைஃப்லையும் நம்ம நினைச்சே பார்க்க முடியாத அதிசயத்தை கத்த செய்ய வல்லமையில் தேவனாக இருக்கிறார். அதிசயம் நடக்கும். ஒரு அதிசயமான ஒரு சாட்சி உங்களுக்கு நான் சொல்கிறேன். சிங்கப்பூரில் ஒரு ராஜா என்கிற சகோதரருடைய வீட்டில் நான் தங்கியிருந்தேன், நானிய மனைவியும். அந்த சகோதரர் ராஜா அவங்களுக்கும் அவங்க மனைவிக்கும் ஏறத்தாழ 14 வருஷமாக குழந்தை இல்லை. அவங்க வேறு எந்த ஊரை சார்ந்தவங்களும் இல்லை. தூத்துக்குடியின் அருகாமையில் இருக்கிற ராமநாதபுரம் மாவட்டம் கீழே செல்வனூர் என்கிற ஊரை சார்ந்த சகோதரர். 14 வருஷத்துக்கு அப்புறம் அதிசயமான ஒரு காரியம் நடந்துச்சு. கர்ப்பம் தரித்தாங்க. ஒரே கர்ப்பத்தில் 3 பெண் குழந்தைகள். 14 வருஷத்துக்கு அப்புறம் கர்ப்பம் தரித்து ஒரே கர்ப்பத்தில் 3 பெண் குழந்தைகள். அதிசயம். நான் ஒரு கேள்வி கேட்டேன், எப்படி இந்த பிள்ளைகளை சமாளிக்கிறீங்க? அதை ஒன்றால் ஆரம்பிச்சுன்னா மற்ற 2 ஆள் ஆரம்பிச்சிடும். ஒன்று சேட்டை பண்ண ஆரம்பிச்சுன்னா
மொத்தமாக மூணு சண்டை போடணும். உட்காந்துச்சுன்னா மூணு உட்காந்துருக்கும், வெளியே போகணுன்னா மூணு வெளியே போகும். நாங்கள் ரெண்டு பேர், மூணு பேரை எப்படி பார்க்கறது, மூணு பேரை எப்படி தூங்க வைக்கிறது, மூணு பேருக்கு எப்படி சாப்பாடு கொடுக்கறது? குழந்தை இல்லை இல்லைன்னு சொன்னதுக்கு கத்த எங்களுக்கு இந்த குழந்தை அதிசயம். ஏன் அந்த சகோதரர் ராஜாவுக்கு தான் அதிசயம் செய்வாரா, உங்களுக்கு செய்ய மாட்டாரா? செய்வார். எப்போ செய்வார்? ஒரே ஒரு காரியம், எப்போ செய்வார்? நீங்கள் விசுவாசித்தா உங்களுக்கு செய்வார். இதுதான் வேதாகமத்தினுடைய தாரங்க மந்திரம். நீ விசுவாசித்தா உனக்கு நடக்கும். ஆண்டவர் சொல்கிறார்கள் எரேமியா 32:27 வாசிக்கும் பொழுது, என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? அன்று நம்ம எல்லாரையும் பார்த்து கேட்குற ஒரு வார்த்தை, என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? இல்லை பிரியமானவர்களே, தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. அதே அதிகாரம் நீங்கள் வாஸ்து பாருங்கள், எரேமியா 32:17 வசனத்தை வாஸ்து பாருங்கள். அதனுடைய பின்பகுதி, கடைசி பகுதியை வாஸ்து பாருங்கள். உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைங்க. உங்கள் வாழ்க்கையில் அதிசயத்தை கத்த செய்வார். எது நடக்காது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்களோ அது நடக்கும். அதுக்கு தேவை விசுவாசம் மட்டும்தான். நீங்கள் ஆண்டவர் எனக்கு ஒரு அதிசயத்தை செய்வார் விசுவாசிங்க, நடக்கும், நடக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொல்கிறார்ல மார்க்கு 10:27 வாஸ்து பாருங்கள், இது மனுஷனால் கூடாதது தான், தேவனால் கூடாததல்ல. தேவனால் எல்லாம் கூடும். இப்போ விசுவாசிக்கிங்களா? தேவனால் எல்லாம் கூடும், தேவனால் எல்லாம் கூடும். பாருங்கள், ஆண்டவருக்கு உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற காரியங்கள், நடந்துக்கிட்டு இருக்க காரியங்கள், நடக்க போகிற காரியங்கள் தெரியும். நமக்கு ஒன்றே ஒன்று தான் தெரியும், நடந்த காரியம்தான் தெரியும். என்ன நடக்க போகுது, இன்றைக்கு என்ன நடக்கும் தெரியுமா, நாளைக்கு என்ன நடக்கும் தெரியுமா? தெரியாது. இயேசு கிறிஸ்து இடத்துல ஒரு செய்தி வருது, நீர் நேசித்த சகோதரன் லாசரு மரிக்க போகிறான், நீ நேசித்த லாசரு மரிக்க போகிறான். இப்போ இந்த செய்தியை கேட்ட உடனே இயேசு சீஷர்களை பார்த்து சொன்னார், யோவான் 11:4, இது மரணத்துக்கு ஏதுவான வியாதி இல்லை, இது கர்த்தருடைய நாம மகிமைக்கு ஏதுவான வியாதி, இது நிமித்தம் குமாரனும் மகிமைப்படுவார். மூணு காரியம், ஒன்று மரணத்துக்கு ஏதுவில்லாத வியாதி, இது கர்த்தருடைய நாம மகிமைக்கு ஏதுவான வியாதி, இது நிமித்தம் குமாரனும் மகிமைப்படுவார். ஆனால் அங்கே நடந்தது என்ன? லாசரு மறித்து விட்டான். இப்போ சீசர்களுக்குள்ள ஒரு கேள்வி, இயேசு சொன்னாரே மரணத்துக்கு ஏதுவான வியாதி இல்லைன்னு சொன்னாரே, இது நிமித்தமாக தேவன் மகிமைப்படுவார் சொன்னாரே, இது நிமித்தமாக குமாரனாகிய இயேசுவும் மகிமைப்படுவேன்னு சொன்னாரே. இப்போ நாரிட்டு நாலு நாள், நாருமே நாலு நாளாயிடுச்சே, நாலு நாளாயிடுச்சே நாருமே. இயேசுவுக்கு அந்த பதில் தான் கிடைத்தது. இயேசு சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, நீ விசுவாசித்தால் கர்த்தருடைய மகிமையை காண்பார். யோவான் 11:40. உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தர் இப்போ சொல்கிறாரு, இந்த மே மாதத்தில் நீ விசுவாசித்தால் கர்த்தருடைய அதிசயத்தை காண்பார், நீ விசுவாசித்தால் கர்த்தருடைய மகிமையை காண்பார். வச்சு இந்த இடத்துக்கு போனாங்க, கல்லறையை திறக்க சொன்னாங்க, கட்டளையிட்டான், லாசுருவே எலும்பிவா. மறித்த லாசுரு அந்த கல்லறைக்குள்ளேருந்து எலும்பி வந்தான். நான் அந்த லாசுருனுடைய கல்லறைக்கு போயிருக்கிறேன், அந்த கல்லறைக்குள்ளேருந்து எலும்பி வந்தான். ஒரு சாட்சி சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன்,
சில ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் இஸ்ரேல் தேசத்திற்கு ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வருஷமும் ஒரு 50 பேரை கூட்டிகிட்டு போவது என்னுடைய வழக்கம். ஒரு முறை அப்படி தான் ஒரு 50 பேரை கூட்டிகிட்டு போனேன். அதில் டேனியல் என்கிற சகோதரர் வந்திருந்தாங்க. அவங்க ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எப்போனாலும் ஃபஸ்ட் ஆள், பைபிளும் டைரியும் பேனாவும் கையுமா நிற்கிறது ஃபஸ்ட் ஆள் அவங்க தான். ஒரு நாள் எல்லா கூட்டத்துக்கும் வெளியே பின்னாடி சோகமாக அவருடைய ஃபோனில் பேசிக்கிட்டே இருந்தார். நாங்கள் போன இடம் பெட்சாயிதான் எங்கிற கிராமம். ஸோ நான் அவரை கேட்டேன், ஏன் டேனி பிரதர் ரொம்ப சோகமாக இல்லைண்ணே? இல்லைண்ணே அப்படி சொன்னார். இல்லை, உங்கள் முகமும் உங்களுடைய கண்ணும் உங்களுடைய செய்கையும் காட்டி கொடுக்குறதுன்னு சொன்ன பொழுது சொன்னார். ஆனால் ஒரு கண்டெய்னர் ஜப்பான்லேருந்து ரிட்டர்ன் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. அந்த கண்டெய்னர் ரிஜெக்ட் ஆகிட்டுனா, ரிட்டர்ன் ஆகிட்டுனா ஏறத்தாழ 75 லட்சம் நஷ்டமாயிடும், நான் அடுத்த பிஸ்னஸை செய்யவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனையோடு சொன்ன பொழுது நான் சொன்னேன், இதே இடத்துல தான் இயேசு மார்த்தாளையும் மரியாளையும் பார்த்து நீ விசுவாசித்தால் கர்த்தருடைய மகிமையை காண்பா என்று கர்த்தர் சொன்னார். நீங்கள் விசுவாசித்தால் கர்த்தருடைய மகிமையை காண்பீங்க, கர்த்தர் அதிசயத்தை செய்வார். அவங்க ஒரு விசுவாசித்தாங்க. எல்லோரும் லாசருடைய கல்லறைக்குள்ளே இறங்கிட்டு மேலே ஏறினாங்க. நானும் டேனி பிரதரும் கடைசியில் இறங்கணும். கல்லறைக்குள்ளே இருந்து கத்துனார், ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், உம்முடைய அதிசயத்தை காண செய்யும். வெளியே வந்ததுக்கு பிறகு திடீர்னு என்னை பிடிச்சி தூக்கிட்டார். என்னன்னு கேட்டால், அதிசயம் நடந்துச்சு, அந்த கண்டெய்னர் இன் பண்ணிட்டு. எவ்வளோ பெரிய அதிசயம்! உங்கள் வாழ்க்கையிலும் கத்துற அதிசயத்தை செய்வேன். ஆண்டவரே கேட்பீங்கம்மா, ஆண்டவரே இந்த மாதத்தில் உங்களை விசுவாசிக்கிறேன், இந்த மாதம் முழுவதும் அதிசயம் நடக்க போகிறது, இந்த மாதத்துக்கு ஒரு பெயர் வைங்க அதிசயம், இந்த மாதத்துக்கு ஒரு பெயர் வைங்க விசுவாசம், விசுவாசிக்கிற அதிசயம் நடக்கட்டும். ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பன், இந்த மே மாதம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்யும். யோபு 9:10, யோபு 5:9 ஆராய்ந்து பார்க்க முடியாத பெரிய காரியம், எண்ணி பார்க்க முடியாத அதிசயம் இவர்களுக்கு நடக்கட்டும். இயேசுவை நாமத்தில் ஜெபிக்கிறோம் சிவனில் பிதாவே. ஆமே ஆமே. பிரியமானவர்களே, இந்த மே மாதம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கையில் அதிசயத்தை காண்பீர்கள். கர்த்தருடைய கரம் உங்கள் கூட இருக்கும். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும். ஆமென் ஆமென்.